உலகின் மிகப்பெரிய புத்தர் சிலை, உலகத்திலேயே மிகப்பெரிய தங்க புத்தர் சிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் தாங்க இருக்குது. வாட் ட்ரைமிட் அப்படின்னு ஒரு பிளேஸ், அந்த இடத்துல தான் இந்த தங்க புத்தர் சிலை வந்து இருக்குது. அங்கே எப்படி அது வந்தது அப்படிங்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமான கதை, அதைத்தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தர் சிலைகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு களிமண் சிலை ஒரு ஓரத்தில் இருந்திருக்கு. அதனால் ஏற்கனவே நிறைய புத்தர் சிலை இருக்கு, அதனால் இதுவும் எதுக்கு இடத்த அடைச்சிட்ருப்பானே அப்படின்ட்டு அதை கண்டுக்காமையே போட்டாங்க அந்த சிலையை. அதாவது 13ஆம் நூற்றாண்டு சுகோதாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய காலத்தில் தான் இந்த மாதிரியான புத்தருக்கு சிலைகள் செய்கிற பழக்கம் வந்துச்சு. அதுவும் அவங்க செய்கிற சிலைகள் எப்படி இருக்கும்னா, புத்தரோட தலை வந்து கோழி முட்டை சைஸில் இருக்கும், அந்த வடிவத்தில் இருக்கும், முட்டையினுடைய வடிவத்தில் அவருடைய தலை இருக்கும். சுகோதாக்கள் அப்படிங்கிற மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் செய்யப்பட்டது இந்த சிலைகள் எல்லாம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா 1767ஆம் ஆண்டு அப்போது வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய மன்னர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா பர்மியர்கள் அப்படின்னு பேர். அந்த பர்மியர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த சுகோதாக்களை வந்து வெற்றி பெறுறாங்க. அப்படி வெற்றி பெறுகிற போது பர்மியர்களுடைய கைக்கு இந்த சிலை கிடச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அந்த களிமண் புத்தர் சிலையை அவங்க வந்து வடிவமைக்கிறாங்க. அதன் பிறகு 1787ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்க மீண்டும் ராமா வம்சத்தை சார்ந்த மன்னர்கள் வருகிறார்கள். அதில் முதல் ராமா, அப்புறம் ரெண்டாம் ராமா அப்படிங்கிற வம்சம் அதில் வருது தாய்லாந்தில். அப்போ அந்த முதல் ராமா வம்சம் வரும்போது அதற்கான பணிகளை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறாங்க, எங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த இடத்துல. அப்போது அதற்கான வேலைகளை துவங்கும் போது இந்த சிலையை அங்கே வச்சா என்ன அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அப்போ அந்த சிலையை தூக்குறாங்க, பார்த்தா எதிர்பார்த்ததை விட அதிகமான இடையில அந்த சிலை இருக்குது, நகர்த்தவே முடியல அந்த அளவுக்கு இருக்குது. கயிறை வச்சு இழுத்து பார்க்குறாங்க, கயிறெலாம் அந்துட்டு என்ன பண்ணுன்னே தெரில. அதன் பிறகு அதை அப்படி நகர்த்தி கொண்டு வைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து கவிழ்க்கும் போது உடஞ்சிருது, கீழே விழுந்து. உடஞ்சவொடனே இவங்களுக்கு மனசு பதறியுது, ஏன்னா அது களிமண் புத்தர் சிலையாச்சே, உடஞ்சவொடனே பயந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு பகுதி மட்டும் லேசாக மஞ்சள் நிறத்தில் இருக்குது. அவங்க பார்க்குறாங்க, அந்த பகுதியை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது தங்க நிறத்தில் இருக்குது. அப்புறம் நல்லா தூசி தட்டி பார்த்தா அந்த மொத்த சிலையுமே வந்து ஒரு தங்க புத்தர் சிலை. அது வந்து இவன் பர்மியர்களுடைய கைகளில் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது மேலே வந்து அவங்க வந்து களிமண்ணை பூசி மூழ்கி அதை ஒரு களிமண் புத்தர் சிலை மாதிரி அவங்க உருவாக்கி வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து அவங்களுக்கு தெரியுது. அதன் பிறகு அந்த புத்தர் சிலையில் உள்ள தேவையில்லாத அந்த பகுதிகளில் நீக்கிவிட்டு பார்த்தால் அது முழுமையான ஒரு தங்க புத்தர் சிலை. அதிலும் குறிப்பாக 9.5 அடி உயரத்தில் ரொம்ப ஜெஜாண்டிக்காக ஒரு புத்தர், தங்க புத்தர் இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகமாக அந்த சிலை வந்து கடைசியில் அவங்களுக்கு தென்படுது. அதன் பிறகு அதை வந்து தாய்லாந்தில் இந்த இடத்துல வந்து அவங்க வந்து நிறுவுகிறாங்க. அதன் பிறகு பார்த்தால் இன்று உலகத்திலேயே பலரும் வணங்கக்கூடிய, அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய தங்க புத்தர் என்ற ஒரு தகுதியை இந்த ஆலயம் பெறுகிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.